காட்டுமன்னார் கோயில் அருகே நியூ செவன் தமிழின் அன்பு பாலம் மூலம் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தேசிய மருத்துவர் தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ரோட்டரி சங்கம் மற்றும் நியூ செவன் தமிழின் அன்பு பாலம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். மேலும் எள்ளேரி முதியோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், கையுறை, சோப், முகக்கவசம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ரோட்டரி சங்க தலைவர் எழிலன் சிவா வழங்கினார். இதில் ரோட்டரி சங்க செயலாளர் ரமேஷ், முன்னாள் தலைவர்கள் வெங்கடாச்சலபதி, விஜயகுமார், நிஜார் அகமது, என்ஜினியர் ராஜா, உறுப்பினர் கௌதம், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, மணிமாறன், ஆயங்குடி வட்டார மருத்துவ அலுவலர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் டே டாக்டர்களுக்கான மரியாதையை நாங்கள் இன்றைக்கி எங்கள் சங்கத்தை சார்பாக தெரிவித்தோம். அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து பிளட் டொனேஷன், அதாவது ரத்த தானம் முகாம் வந்து இந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ரத்த தானம் கொடுத்து அந்த இடத்துல வந்து சிறப்பாக நாங்கள் வந்து அந்த பணியை செஞ்சோம். அடுத்தபடியாக தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்களுக்கான அடிப்படை கருவிகளை வந்து இன்றைக்கி வந்து அதையும் செஞ்சு முடிச்சிட்டோம். மேலும் பல உதவிகளை வந்து நமது எங்கள் ரோட்டேஷன் சார்பாக செய்கிறதுக்கு நாங்கள் காத்திட்ருக்கோம். இதை வந்து நம்ம நியூ செவன் அன்பு பாலத்திற்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். லால்பேட்டை பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் 100 பேருக்கு மேல் உணவு, காலை உணவு வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக சுகாதார பணியாளர்களுக்கு காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்து எங்களுடைய நிகழ்ச்சியை பல பேருக்கு தெரியுமாறு செய்து கொண்டிருந்த நியூ செவன் அன்பு பாலம் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.